ஓபிஎஸ் தான் கழட்டி விட்டாச்சு, இரட்டை இலையும் கிடைச்சிருக்கு. ஆனால் டிடிவி தினகரன்னா விலகிட்டாரு. கொங்கு மண்டலம் அதிமுக வந்து கோட்டையிலும் ஒரு பேச்சு வரை இருக்கு. இவ்வளோ இருந்தும் கூட போன தேர்தலில் அதே தொகுதியில் வந்து அதிமுக வாங்கின ஓட்டை விட ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. அவர் பிஜேபி கூட ஜாயின் பண்ணியிருந்தால் பின்ன கம்மியாக தான் வாங்குவார், அதிகமாக எப்படி வாங்குவார்? அதான் காரணம் என்ன பொறுத்தவரலாம். அதுதான் சொன்னேன், பிஜேபியில் இருக்கிறதுனால தான் அவங்க சொம்பு தூக்கின்னு இருக்கிறதுனால தான். ஆமாம், அவர் வந்து ஓபிஎஸில் கூட்டணி வச்சுருந்தா ஓட்டு விழுந்துருக்கும். அவர் தனித்தனிட்டனால ஓட்டு விழுவலை, அவ்வளோ அதான் அதான் காரணம், முக்கிய காரணம். அவங்க வாக்குறுதி போன ஆட்சியில் வாக்குறுதி சரியாக செய்யலை, அதனால தான் அதான் காரணம். அவங்க ஏதாவது ஒரு இது வரணும் சார், அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இல்லைல்ல, நம்பிக்கை இல்லாமல் தானே இருக்கு. அவருடைய சர்வாதிகார போக்கு தான் காரணம். ஆமாம், காரி அவர் வரலாம், எல்லாரையும் கரெக்ட் பண்ணுறாரு. முடிஞ்ச உடனே தனிப்பட்ட முறையில் அவர் நான் தான் அப்படின்ற மாதிரி. ஏடிஎம்கேக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏடிஎம்கே இல்லை, அது அம்மாக்காக வந்த ஓட்டு தான். எடப்பாடிக்காகவோ யூபிஎஸ்க்காகவோ எல்லாம் வரலையோ, ஓபிஎஸ்க்கெல்லாம் வரலையே, அவங்களுக்காக வந்த ஓட்டு தான் அது. அதை இவங்க ஆட்சி தானே செஞ்சுக்கிறாங்க. அவங்க இவங்கெல்லாம் டம்மிங்க, ஓகேங்களா? இந்த ஏடிஎம்கில் இருக்கிறவங்கள பற்றி பேசாதீங்க. ஏடிஎம்கேனா எப்படி இருந்ததுன்னு அந்த ஒரு லேடி இருந்தாங்க தெரியுமா, அதுதாங்க ஏடிஎம்கே. இப்போ இருக்கிறது பேர் ஏடிஎம்கேவே இல்லை, புரியுதுங்களா? அவன் ஜால்டா தட்டவனுங்க தான் ஏடிஎம்கேயில் இருக்கானுங்க இப்போ. எடப்பாடியே தேவையில்லைங்க. எடப்பாடி யாருங்க ஃபஸ்ட்டு? எடப்பாடி யார் உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எடப்பாடி யார் மூலியமாக தெரியும் சொல்லுங்கள். சசிகலா மூலியமாக தெரியும், புரியுதுங்களா? அப்போ நீ அங்கே அந்த பக்கம் இருக்கும்போது ஜால்டா தட்டின போதும் அதே தான் பண்ற. அப்ப நீ முதலமைச்சருக்கு கரெக்டான ஆள் இல்லைல்ல. பிஜேபி கூட கூட்டணி வச்சாலே இதான் நடக்கும், ஓகேங்களா? பிஜேபி இல்லாம தனியா நின்று காட்ட சொல்லுங்க. ஏன்னா அந்த யங் லேடி நின்றாங்க தெரியுங்களா, ஃபைனல் எலெக்ஷனு. ஃபைனல் எலெக்ஷன்ல எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாம தனி மெஜாரிட்டியில ஜெயிச்சவங்க. பார்லிமெண்ட்ல எதிர்கட்சியா யார் உட்காந்தா? போன இதில் எதிர்கட்சியாக யார் உட்காந்தா? காங்கிரஸ் உட்காரல, ஏடிஎம்கே உட்காந்துருக்கு, ஓகேங்களா? அப்போ தனி மெஜாரிட்டி யாருக்கு? இப்போ பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக எதிர்கட்சியாக தானே உட்காந்துட்டாங்க. அவருடைய மெஜாரிட்டி குறையுதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. மெஜாரிட்டி குறையில, மெஜாரிட்டி ஏறிட்டு இது, ஓகேங்களா? மெஜாரிட்டி ஏறுது, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்கள், சீமான் எந்த அளவுக்கு உள்ளே இருப்பா போலன்னு தெரியும். அப்போ மெஜாரிட்டி யாருக்குன்னு தெரிஞ்சிடும், புரியுதுங்களா? ஏடிஎம்கெல்லாம் இருக்காது, புரியுதுங்களா? பிஜேபி உள்ளே வரும்போது ஏடிஎம்கே உள்ளே இருக்காது. ஜெயிக்கிறதுனா ஒரு ஒருத்தருக்கு பார்த்தோன்னா காசு கொடுத்து ஜெயிச்சுன்றாங்க. காசு கொடுத்து ஜெயிச்சேன்னா இப்போ அவங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்குது, அப்போ எடப்பாடிக்கிட்ட பணம் இல்லையா? இதுதான் காரணம். இப்போ பணம் இருக்கிறவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அப்போ எடப்பாடிக்கிட்டையும் பணம் இருக்குது, ஓபிசிக்கிட்டையும் பணம் இருக்குது. யாருமே பணம் இல்லாமல் கட்சியில் வந்து யாருமே இல்லை. சீமன் ஐயாங்களா? சீமன் ஐயா பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு நிறையவே. இப்போ உதயசூரியன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பற்றி என்ன பேன் ஆசிரியனை பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாப்பில் பதிலாக பேசும்போது எல்லாருக்கும் அவங்க கட்சி ஆளுங்க வந்து கொஞ்சம் இது தான் பண்ணுவாங்க. அதனால் ஓட்டு வந்து இப்போ பாதி எல்லாருமே அவங்க ஆளுங்க தான் இருக்கிறாங்க. இப்போ அதனால் எதுவுமே அவர் சீமன் சாருக்கு வந்து கிராமத்து சைடு ஊர் சைடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக சொல்கிறாரு. சென்னையில் என்ன உலகத்தில் என்ன நடக்குதோ அது சொல்கிறாரு. விவசாயிகளும் சொல்கிறாரு, சென்னையில் இதெல்லாம் வேணும் வேணான்றது சொல்கிறாரு. போல் பார்த்துருப்பாரு, நான் பார்க்குற வரைக்கும் பார்க்குறாரு, முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறாரு. ஆமாம், பார்க்கட்டும், அவர் வருவார், வராது போயிட மாட்டார். இப்போ இதுக்கு இடையில் வந்து சீமன் வந்து 8000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ தேமுதிக வாங்கினத விட இவங்க மூணாவது இடத்துல தானே இப்போதைக்கு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சீமானுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஆமாம், திமுக இந்த அபார வெற்றிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எதிரணி ஒன்றும் வெயிட்டாக இல்லையே. எதிரணி எதுவும் வெயிட்டாக இருந்ததுன்னா அவங்க பேக் வாங்குறதுக்கோ இல்லை கம்மியாக வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. யாரு சீமான்? அவரை பற்றி பேச வேண்டிய வேலை ஒன்றும் இல்லையா? அவர் என்ன இருக்கு, அவர் 5000 6000 ஓட்டு அந்த ஓட்டு தான் வாங்குவார். ஏறின வாங்கினதை விட ஒரு 2000 ஓட்டு கம்மியாக தான் வாங்கியிருக்காரு. அவரும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும் சார். 10000 ஓட்டு வந்து அவர் வாங்கியிருக்கிறதா நாளிதழில் வருது. அவருக்கு விழுந்த ஓட்டுகள், நான் எந்த கட்சி சாராதவன் இருந்தாலும் சொல்கிறேன், அவருக்கு விழுந்த ஓட்டுகள் உண்மையான ஓட்டுகள். ஆமாம், அவர் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் காசு பணமோ எதுவுமோ கொடுக்கல. அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் வந்து வளரக்கூடிய இளைஞர்களுக்கு பிடிக்கிறதால அந்த 10000 ஓட்டு கடந்த முறை இருந்தக்கூடிய அந்த ஓட்டை அவர் தக்க வச்சுருக்கார் சார். அதனால் அது வந்து ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயந்தான். சீமான் வந்து 8000 ஓட்டு வாங்கியிருக்காரு. மக்கள் வந்து அவங்களுடைய எண்ணம் என்னென்னா,
எல்லாருமே ஒன்று ஒரு ஒற்றுமையான ஒரு இது இருக்கணும். அந்த ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அவங்கள மாரி எல்லாம் வெளியே வர முடியும். இப்படி அவங்க என்னென்னா இப்போ வந்து ஆளுங்கட்சி யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ணால் மட்டும்தான் நம்ம தொகுதிக்கும் ஏதாவது நல்லது கிடைக்கும்னு சொல்லிட்டு மக்களுடைய எண்ணமும் இருக்கும். அந்த ஒரு காரணத்தால் தான் அவருடைய ஓட்டு கம்மியாக இருக்கு. 110,000 ஓட்டு வந்து வாங்கின திமுக அபார வெற்றி பெற்றிருக்கு. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இப்போ நடக்கிற ஆட்சிக்கு மக்களோட மதிப்பை பார்க்குறோமா? கண்டிப்பாக மக்கள் ஆளுங்கட்சி ஓட்டு போட்டிருக்கா, இது நம்ம வரவேற்கத்தக்கது தான். இது எப்படி சொல்கிறீங்க சார்? இல்லை, ஆட்சி நல்லா தான் போயிட்டுருக்குது. அதனால் அந்த கருத்து கணிப்புனால நம்ம சொல்ல வரோம். நம்ம இடையில வந்து சீமன் வந்து 8,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதனால மக்கள் அவ்வளோ ஏற்றுருக்காங்க, ஒன்றும் ஏற்றுக்கல ஒன்று சீமனை. இதுக்கு இடையில வந்து சீமன் வந்து 8,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. அதை பற்றி ஐடியா இல்லை. வரப்போக நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இதே மாதிரியான ரிசல்ட் தான் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பான முறையில் அதுதான் இருக்கும். அதான் இருக்கும். எப்படி சொல்கிறீங்க அதான் இருக்குன்ட்டு? அதுதான் சொல்லுங்கள் சார், ஏடிஎம்கே 3-4 பிரிஞ்சு இருக்குது. திமுக மட்டும்தான் சிங்கிளாக இருக்குது. யார் கூட்டணி வச்சாலும் கூட வந்துடுவாங்க. 110,000 ஓட்டு திமுக அபார வெற்றி பெற்று நடக்கிற ஆட்சி மக்களோட மதிப்பை பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம் 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 கண்டிப்பாக. எப்படி சொல்கிறீங்க அதை பார்க்கலாம்? ஆ, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஏதோ இதாகலை. இப்போ 1,000 போட போகிறாங்க. எல்லாம் வரவேற்கத்துக்கு தான் இந்த ஆட்சி நடக்கிறதா? கரெக்டான வெற்றி தான் கரெக்டான. ஏடிஎம்கே கூட்டணி, பழம்பொருத்திய கூட்டணி ஓரளவுக்கு நார்மலாக நான் பண்ணிட்டு தானே இருக்காங்க. 110,000 ஓட்டு வந்து வாங்குகிற திமுக அபாரம் வெற்றி பெற்றிருக்கு. இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இப்போ நடக்கிற ஆட்சி மக்களோட மதிப்பை பார்க்கலாமா? ஓரளவுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்கல்ல, பஸ் ஃப்ரீ, ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டு இருக்கு. எந்த ஒரு ராஜாகம் பெருசாக ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவர் மேலே நம்பிக்கை இல்லை எடப்பாடி மேலே. இத்தனைக்கும் அவர் ஜாதியை சொல்லிலாம் கூட கேட்டார். இருந்தும் மக்கள் வந்து திமுகவை தான் அங்கீகரிச்சிருக்காங்க. மக்களோட மதிப்பீடோ மதிப்பீடு இல்லையா சார்? 116,000 பேர் அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. வாக்களித்த மக்களுடைய உணர்வுகளை, அவங்களுடைய தேவைகளை ஐயா இளங்கோவன் அவர்கள் வந்து அதை புரிஞ்சு பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஒரு கருத்து சார். அவங்களுக்குலாம் அது மவுசு இல்லைங்க, இதுதான் உண்மை. மவுசு இருந்தால் தான் நாங்கள் வர முடியும். இப்போ அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து அவர் அந்த காலத்துலேருந்து இருக்கிறார். ஏடிஎம்ன்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா எப்போ நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்களோ அது வரைக்கும் கொஞ்சம் இதுங்க. ஒன்றா இல்லைன்னா கம்பல்சரி எல்லாமே போகிறதா சரி. எதிர்கட்சியெல்லாம் திமுக வந்து வைக்கிற வாக்குறுதி வந்து நிறைவேற்றலன்ட்டு இல்லை, இப்போ பாதி நடக்குது. எஸ் வாக்குறுதிகள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து இது மாதிரியான ரிசல்ட் எதிர்பார்க்கலாமா? ஆ, கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இதே மாதிரியான ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் பாராளுமன்ற எலெக்ஷனில் காங்கிரஸ் தான் வரணும்னு தமிழ்நாடு மக்கள் எப்பயுமே விரும்புவாங்க. அதனால் காங்கிரஸ் இருக்க கூட்டணி ஜெயிக்கும். இப்போ வரப்போக நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இதே மாதிரியான ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. அவங்க அந்த ஊருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க அது செஞ்சதுனால அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க இது வரைக்கும்? உங்கள்கிட்ட வந்து உங்கள் கட்சியிலேயே ரெண்டு பேருக்கு வந்து சண்டை தான் வந்துருக்கு. அதிமுகவுக்கு சரியான தலைவரே இல்லை. அதில் எதிர்கட்சி இருக்கும்போதே திமுக வாக்குறுதி நிறைவேற்றலைன்றாங்க. இவங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்க? அதெல்லாம் சும்மா பேசுங்க, கட்டுக்கதை. அதாவது நீங்களும் எலெக்ஷன் நின்றா கூட, நானும் எலெக்ஷன் நின்றா கூட இதை தான் பேசுவோம் சட்டசபையில். அது எதுக்கு சட்டசபையில் நாமளும் பேசுகிறோன்னு காட்டணும். காங்கிரஸ் முன்னுக்கு வந்துடுச்சு, ஆ வின் பண்ணிட்டாங்க. திமுக பார்க்கலாம் பார்க்கலாம், நல்லா தான் பண்ணுறாங்க. முக ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு. எல்லாம் அப்படி தாங்க பண்ணினே வருவாங்க, போயினே வருவாங்க, பண்ணாத விட மாட்டாங்களே. சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.